லடாக் நமக்கு நன்றாகவே தெரியும், சைனா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற ஒரு ஏரியா. அந்த லடாக்கிற்கு இப்பொழுது டிஸ்ட்ரிக்ட் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி அவங்க லடாக்குக்கு கொடுத்துட்டாங்க, பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லே கார்கில் அப்படின்ற ரெண்டு டிஸ்ட்ரிக்டாக லடாக்கை பிரித்தாங்க. இப்போ இன்னும் அனதர் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸாக வந்து லடாக் பிரிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த வீடியோவில் உள்ள கவரேஜ். நான் பிரகாஷ் பேசுகிற மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு எப்பொழுதும் பார்க்குற மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 1, லடாக் எவ்வாறு அமைக்கப்பட்டது, எவ்வாறு யூனியன் டெரிட்டரியாக அமைந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். 2, இப்போ உள்ள அனௌன்ஸ்மெண்ட்டான அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்து விடலாம். அதுக்கு பிறகு எவ்வளவு டெவலப்மெண்ட் பிளானிங் வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்து விடலாம். 4, இந்த மாதிரி இந்த டெவலப்மெண்ட்னால பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரீஸோட உறவுகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்து விடலாம். இதுதான் நான் கவர் பண்ண போகிற பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டான லடாக் எவ்வாறு உருவானது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். நான் சொல்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டு வாருங்கள். ஏன்னா அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த 4 பாயிண்ட்டான நெய்பரிங் கண்ட்ரீஸோட உள்ள உறவுகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவு கிடைக்குங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். நம்ம பார்க்குற இந்த இப்போ உள்ள அனௌன்ஸ்மெண்ட்டான இந்த டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த லடாக் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, 2019 வந்து நமக்கு இந்த ஆர்டிக்கல் 470 நடைமுறைக்கு வந்த பிறகு ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் இன்னொரு யூனியன் டெரிட்டரியாகவும் அனவுன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ இதை ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்த விஷயம் என்னென்னா, இப்போது லடாக்கை வந்து மறுபடியும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு லடாக்கை வந்து லே அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டாகவும், கார்கில் நமக்கு தெரியும் கார்கில்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்டையும் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரிச்சுருந்தாங்க. இதுதான் வந்து லடாக் வந்து யூனியன் டெரிட்டரியாக மாறிய ஒரு சரித்திரம். அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இப்போ உள்ள விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸாக மேலும் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவின் முக்கியமான விஷயம். என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்ஸ்கார், ட்ராஸ், ஷாம், நியூப்ரா, சாங்தாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸாக இது பிரிக்கப்பட்டுள்ளது. இதோடைய பிரிக்கிறதுக்குள்ள ரெஸ்பான்சஸ் மக்கள்கிட்டருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக வந்து எல்லோருமே வரவேற்கிறார்கள். ஏன்னா வந்து அவங்க கேட்டதும் இது தான், எதுக்காக அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் ஓவரால் லடாக் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க, இல்லை சம் எக்ஸ்டென்ட் லே அண்ட் இது கார்கில் உள்ள ஃபோக்கஸ் இருக்கும். பட் இப்போ பிரித்திருக்கிறதுனால மைக்ரோ லெவலில் வந்து ஒவ்வொரு லோக்கல் ப்ராப்ளம்ஸையும் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபோக்கஸும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு நார்மல் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அதை வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து கொடுக்கலாம், குயிக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறவுடைய எஃபிஷியன்சியும் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த மக்களுடைய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரிச்சுட்டா எங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் டக்கு டக்குன்னு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும், எங்களுடைய குறைகள் எல்லாம் வந்து நாங்கள் ஈஸியாக எஸ்கலேட் பண்ண முடியும், டிஸ்ட்ரிக்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட அதை பார்த்துட்டு இம்மிடியட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சிபாரிசு பண்ணணும்னா பண்ணிவிட்டு ஹோம் மினிஸ்ட்ரி வந்து டைரெக்டாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் இம்மிடியட்டாக ரெஸ்பான்சஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து இந்த மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு செய்தி. ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இந்த விஷயத்தில் நிறைய செய்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது ஒரு பக்கம். இதை வந்து அமித்ஷா அவர்கள் எக்ஸ் தளத்தில் வந்து அறிவித்திருந்தார்கள். அதை தொடர்ந்து மோடி அவர்களும் வந்து இதை பாராட்டி இந்த மாதிரி உள்ளது நல்ல கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு இதை வந்து தெரிவித்திருந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேப்பில் கூட பார்க்கலாம், கார்கில், ட்ராஸ், ஜன்ஸ்கார் இதெல்லாம் ஒவ்வொரு பார்டர் ஏரியாஸில் இருக்குது. கார்கில் நமக்கு தெரியும் பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது, அதே மாதிரி ட்ராஸும் வந்து மோரார்லஸ் அதே இடத்துல தான் இருக்குது, ஜன்ஸ்காரும் இருக்குது. ஸோ இப்போ பிரித்திருக்கப்படும் நியூப்ரா, ஷாம், லே, சாங்தாங் மற்றும் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரித்திருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம்.
ஸோ இது பார்த்தாச்சு. இப்போது அடுத்ததாக மூன்றாவது விஷயம், இந்த இந்த மாதிரி பிரித்திருக்கும் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இம்மிடியட்டாக எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், குவிக் ஆக்சஸ் பீப்புளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் லடாக் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பல்வேறு பிஸ்னஸஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதில் என்னென்னா, இன்னொரு ஹைலைட் என்னென்னா, லடாக்கில் தான் வந்து நம்ம இந்தியாவிலேயே பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற ஏரியா. ஸோ நிறைய பேர் வந்து ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த இடம் ரீச் ஆகிறதுக்கே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. இப்போ இது வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரிச்சிருக்கிறனால கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய மக்கள் குடியேறவும், நிறைய டூரிசம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகவும், ரெவன்யூஸ் அது மூலமாக ஜெனரேட் ஆகும் ஒரு பாசிபிலிட்டி தெரியுதுன்னு தான் சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ஒரு டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா, நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் வந்து துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சரி, இப்போ நம்ம டெவலப்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பட்ஜெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி வந்து 20, 21, 21, 22, 22, 23, 23, 24 இந்த நான்கு வருடங்களும் கிட்டத்தட்ட வந்து 5,958 6,000 கோடினு வச்சுக்கலாம், 6,000 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் லடாக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, சிந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சிட்கோ அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஈக்விட்டி கேபிட்டல் 25 crores ஸ்டார்ட் பண்ணி கார்பரேஷன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த நான்கு டிஸ்ட்ரிக்ட்ஸுக்குங்கிறது தான் வந்து செய்தியாக இருக்கிறது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வந்து மக்கள் முன்வைக்கிறார்கள். ஏன்னா வந்து எங்களுடைய குறைகளை செல்வ பார்லிமெண்ட்லேயும் சரி அசம்பிளிலையும் சொல்கிறதுக்கு நமக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும், அதுக்கு டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரித்தால் அதுவும் வந்து ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து டெஃபினட்டாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஏன்னா அதில் இன்னொரு ஒரே ஒரு ரிஸ்க் தென்படுகிறது, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பியூரோக்ராட்டிக் லேயர்ஸ் வந்து இருக்கும் ஒரு சாத்தியக்கூறு தெரிகிறது. ஸோ இதை எப்படி வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டை சஜ்ஜத் கர்கிலின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி லடாக் வந்து நிறைய பியூரோக்ராட்டிக் லேயர்ஸ் இருக்குது, அதனால் வந்து என்ஹான்ஸ்டு டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் வருமானது ஒரு சேலஞ்சாக தென்படுகிறதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் ஃபார்மர் பிஜேபி லடாக்குடைய பிஜேபியாக இருந்த ஜாம்யாங் ஜேரிங் நாம்கியால்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பீப்புளுக்கு லடாக் பீப்புளுக்கு கிடைத்த ஒரு பரிசு, இது வந்து நான் வந்து முன்கூட்டியே பார்லிமெண்ட்டில் வைத்த ஒரு மிகப்பெரிய டிமாண்ட், இப்போ தான் இது வந்து ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ டெஃபினட்டாக நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நார்த் ஈஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் நல்லாவே வந்துடுச்சு. இப்போ லடாக்கையும் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிரித்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து கொடுப்பார்கள். டெஃபினட்டாக கம்யூனிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா இன்டர்நெட் அந்த அதர் பாசிபிலிட்டிஸ் வரும், டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகளும் தெரிகின்றன. ஸோ இவ்வளோ விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக லடாக்கு டெவலப்மெண்ட் வருங்கிறதுல எந்த லெவலேஸும் கூட சந்தேகம் நம்ம பட முடியாது. இதுதான் வந்து நம்ம பார்க்கும் லடாக்கின் டெவலப்மெண்ட் சொல்லலாம். சரி, கடைசியாக நான் சொல்ல மாதிரி இது வந்து நெய்பரிங் கண்ட்ரீஸுக்கு எப்படி இம்பேக்ட் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் லடாக்கு மேலே சைனாவுக்கு ஒரு கண் இருக்குது, ஏன்னா வந்து அந்த பார்டரில் இருக்கும் ஏரியான்றதுனால டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்த்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பாகிஸ்தான் உட்பட கார்கில் வந்து பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து நெய்பரிங் கண்ட்ரீஸுடைய பார்வை இந்த டிஸ்ட்ரிக்ட் மேலே இந்த ஏரியா இந்த யூனியன் டெரிட்டரியாக இருந்த இந்த லடாக் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இது ஒரு அட்ராக்டிவ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் கூட, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எவ்வாறு வந்து இந்த மாதிரி நெய்பரிங் அட்டாக்ஸ் நம்மளே வந்து பார்த்துட்டோம். யூனியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு வேண்டிய எல்லா டெவலப்மெண்ட்ஸும் எடுத்துட்டாங்க, நிறைய இடத்துல வந்து பார்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, அதே மாதிரி ரஃபேல் மூலமாக கண்காணிப்பது, இந்த மாதிரி பல தரப்பட்ட எஃபர்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் வந்து இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸையும் பிரிச்சிருக்காங்கங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. என்னுடைய கேள்வியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி லடாக் மாதிரி ஏரியாஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரித்தா பிரிக்கிறது ஒரு விஷயம், அதை வந்து டெஃபினட்டாக எக்ஸிக்யூட் எப்படி பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்டர் ஏரியாஸுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரித்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுவது மூலமாக கண்டிப்பாக நமக்கு பிஸ்னஸ் எக்கானமி மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் நன்றாக நிலைப்படுமா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்கள் முன் வைக்கிறேன். உங்களுடைய பார்வை கமெண்ட்ஸாக வரவேற்கப்படுகின்றன. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம். Thank you.